ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு 28 அடிக்கு 37 அடி அளவுள்ள ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 BHK, அதாவது 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான். இந்த பிளான் நமக்கு வந்து கிழக்கு பகுதி இந்த டைரக்ஷன் வரும், மேற்கு இங்கே வரும், வடக்கு இங்கே வரும், தெற்கு இங்கே வரும், கிழக்கு மேற்கு அடி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 37 அடி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம். 37 அடி 8 இன்ச் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். வடக்கு தெற்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 28 ஹால் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பிளானில் மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டைரக்ஷன், அதாவது வந்து கிழக்கு சுகத்தில் இந்த ஈசானிய மூலையில் நமக்கு வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு போர்ட்டிகோ அல்லது பார்க்கிங் ஏரியா இருக்கும். ஸோ போர்ட்டிகோ வழியே நம்ம மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஹால் கிடச்சிரும். ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து பேசேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஓப்பன் ஏரியா தான். ஸோ இந்த பேசேஜுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம், ரைட் சைடில் ஒரு ரூம் வரும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கிச்சனாக வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா கிச்சன். அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூம். செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த 2 பெட்ரூமான அட்டாச் என்னென்னு பார்த்தலாம். உள்ளே வரக்கூடிய இந்த மெயின் பெட்ரூமான அட்டாச் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு வந்து இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும். அடுத்து பூஜரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டாய்லெட்டுக்குள்ளே ரிமைன் இருக்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம பூஜரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பூஜரம். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டாய்லெட் வருது, அதனால் வந்து பூஜரம் அமைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம டபுள் வால் மெத்தட், இங்கே ஒரு வால் கட்டிட்டு பக்கத்துலேயே இன்னொரு வால் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜரம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பூஜரம் இந்த இடத்துல வேணாம் அப்படிங்கிறப்ப இதை வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது காமன் டாய்லெட்டாக ஹால் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளானில் நம்ம வந்து ரூமோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த பிளானுக்கான டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சுகத்தில் வந்து ஈசானி பகுதியான இந்த டைரக்ஷனில் வந்து நமக்கு வந்து மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ 5 கிலோ சைஸில் ஒரு கிளாஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வச்சு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் இருக்கும். ஹால் இருந்து உள்ளே போகிறக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜுக்கு போகிறக்கு ஒரு 3.5 கிலோ அல்லது வந்து 4 கிலோ சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுக்கலாம். அடுத்து கிச்சனுக்கு போகிறக்கு பார்த்திங்கன்னா வந்து 4 கிலோ சைஸில் ஒரு ஓப்பன். அடுத்து இந்த டைரக்ஷனில் நம்ம வந்து பெட்ரூம் போகிறக்கு ஒரு 3 கிலோ சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து 3 கிலோ சைஸில் ஒரு டோர். அடுத்து டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட், அதாவது மெயின் பெட்ரூம் இருக்கக்கூடிய டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து 2.5 கிலோ சைஸில் ஒரு சின்ன டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2.5 கிலோ சைஸில் வந்து ஒரு சின்ன டோர். பூஜரமுக்குமே பார்த்திங்கன்னா வந்து பூஜா டோர் பார்த்திங்கன்னா 2.5 கிலோ சைஸ் அல்லது 3 கிலோ சைஸில் நம்மளோட ரெக்கர்மெண்ட் தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். அடுத்து விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹாலில் வந்து 3 விண்டோ வரும். ஒன்று பார்த்திங்கன்னா தெற்கு வடக்கு சுகத்தில் இந்த இடத்துல ஒரு விண்டோ, இந்த இடத்துல ஒரு விண்டோ. அடுத்து கிழக்கு மேற்கு சுகத்தில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு விண்டோ, அதாவது இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த கிழக்கு சுகத்தில் இந்த டைரக்ஷனில், அதாவது ஓப்பனுக்கு நேருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பெட்ரூமுக்கு வந்து 2 விண்டோ வரும். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ, அடுத்து இந்த சுகத்தில் வந்து ஈசானிய பகுதியில் ஒரு விண்டோ. அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ தான் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே சுவர் வந்துருச்சு, பக்கத்தில் வந்து பெட்ரூம் இருக்குது. ஸோ அதனால் வந்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ. அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து வெண்டிலேட்டர் வந்து இங்கே ஒரு வெண்டிலேட்டர், இங்கே ஒரு வெண்டிலேட்டர் சென்டரில். ஸோ இதான் வந்து டோர் அண்ட் விண்டோஸ். நெக்ஸ்ட் இந்த பிளானுக்கான சைஸஸ் என்னென்னு பார்த்துடலாம். போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து 16.75 to 16 அடி வர மாதிரி இருக்கும். ஹால் பார்த்திங்கன்னா 16 to 11 அடி வரும். அடுத்து பேசேஜ் இந்த ஓப்பன் ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 to 4.5 இன்ச் வர மாதிரி இருக்கும். இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அதே சைஸ் தான், 6 to 4.5 இன்ச் வர மாதிரி இருக்கும். கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து 10 to 8 அடி வர மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஸோ சின்ன கிச்சனாக தான் நமக்கு கிடைக்கும். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து 10 to 16 அடி, கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10 to 7 இன்ச் தான் வரும், கொஞ்சம் வந்து காம்பாக்டான சைஸில் வரும். அடுத்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா 5 to 5 அடி வரும். அடுத்து இந்த பூஜரம் பார்த்திங்கன்னா 5 to 4.5 அடி வர மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த பிளானுக்கான ரூமோட சைஸஸ். நம்ம நீல அகலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிழக்கு மேற்கு வந்து 37 to 8 இன்ச் வர மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து 28 ஹால் வர மாதிரி இருக்கும். இந்த கட்டெல்லாம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு ஸ்டேர் கேஸோட சேர்த்து 1060 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 2.4 செண்ட் வர மாதிரி இருக்கும். பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா வச்சு கட்டுறப்ப 1060 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 21 லட்சரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம். தேங்க்யூ.